காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பில் பிரச்சனை என்றால் உச்சநீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். காவிரியின் வரலாறு தெரியாமல் பேசுவதாக ஒன்றிய இணையமைச்சருக்கு துரைமுருகன் கண்டனம். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி மீது ஊழல் குற்றச்சாட்டு, நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல் தராததால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை தாமதம். சென்னை பல்கலைக்கழகத்தின் 165வது பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வளமான கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கொண்டது தமிழ்நாடு என்று புகழாரம். தனித்துவமான மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக உள்ளது. சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நாடு முழுவதும் 508 ரயில் நிலையங்களை 25,000 கோடியில் மேம்படுத்தும் பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல். பெரம்பூர், நாகர்கோவில் உட்பட தமிழ்நாட்டில் 18 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. அரக்கோணத்தில் ரயில் நிலைய மேம்படுத்தும் பணி தொடக்க விழாவில் காலியாக இருந்த இருக்கைகள். பிரதமர் மோடி பேசும்போது நாற்காலிகள் காலியாக இருந்ததால் பாஜகவினர் அதிர்ச்சி. வரத்து அதிகரித்ததால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் தக்காளி விலை சரிவு. பழனியில் 1 கிலோ ₹40 விற்பனையானதால் போட்டி போட்டுக் கொண்டு வாங்கி சென்ற மக்கள். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு வினாடிக்கு 10,000 கனஅடியாக அதிகரிப்பு. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து 9,000 கனஅடி நீர் திறப்பு. இலங்கையில் மின் உற்பத்தி திட்டத்தை தொடங்குகிறது அதானி நிறுவனம். அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்து சென்ற நிலையில் அதானி நிறுவனத்திற்கு டெண்டர். அதானி நிறுவனத்துடன் போட்டியிடும் நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை சிபிஐ மூலம் அச்சுறுத்தல். பிரபல சிமெண்ட் நிறுவன விற்பனையை சுட்டிக்காட்டி பாஜக அரசு மீது காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ராகுல் காந்திக்கு மீண்டும் எம்பி பதவி கிடைக்குமா? மக்களவை செயலகம் நாளை முக்கிய ஆலோசனை. ஹரியானாவில் வன்முறை ஏற்பட்ட நகரில் உணவு விடுதி போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றம். 4வது நாளாக சட்டவிரோத கட்டிடங்களை இடிக்கும் பணிகள் தீவிரம். கலைஞர் 100ஆண்டு விழாவை ஒட்டி சென்னையில் 73,000 பேர் பங்கெடுத்த பன்னாட்டு மாரத்தான் போட்டி. சாதாரண மாரத்தான் அல்ல, சமூக நீதி மாரத்தான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சிவகங்கை மாவட்ட பாஜக இளைஞரணி நிர்வாகி அதிமுகவில் இணைந்தார். எடப்பாடி பழனிசாமியை பூங்கத்து கொடுத்து வரவேற்றதால் கூட்டணியில் சலசலப்பு. இந்தி குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மக்களை மொழியின் அடிப்படையில் பிரிப்பதை கைவிட முத்தரசன், ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் வலியுறுத்தல். இண்டிகோ விமானத்தில் ஏசி செயல்படாததால் பயணிகள் பாதிப்பு. வியர்வையை துடைத்துக் கொள்ள டிஷ்யூ காகிதம் வழங்கப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு காத்திருந்து சாமி தரிசனம். ஆண் குழந்தை பிறந்ததை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நடிகை இலியானா. மைக்கேல் டோலன் என்பவருடன் இலியானாவுக்கு கடந்த மே மாதம் திருமணம் நடைபெற்றதும் உறுதியானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.